சேனல் டூன் வியூவர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய அன்பு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கும் தேவனுடைய வார்த்தையை எங்கிருந்து பார்க்கலாம் அப்படின்னா, 2 நாளாகமம் 20:17 இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள், கர்த்தர் உங்களோடே இருக்கிறார் என்றார். இந்த வசனத்தில் பார்க்கும்போது எனக்கு அடிக்கடி ஆண்டவர் சொல்கிறது என்னென்னா, கலங்காமலும் பயப்படாமலும் இரு, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்னோட அதிகமாக பேசியிருக்காரு. யோசபாத்தோட நிலைமையை பார்க்கும்போது இந்த கதையில், இந்த சாப்டரில் நீங்கள் பார்க்கும்போது, யோசபாத் தேவனை சார்ந்த ஒரு மனுஷனாய் அவன் முதலாவது தேவனிடத்தில் சமூகத்தில் அவன் பிரச்சனையை சொன்னான். ஸோ இன்றைக்கும் நீங்கள் இந்த சூழ்நிலையில், இந்த பேண்டமிக் சுச்சுவேஷன்ஸில், நிறைய விஷயங்களில் உங்களுடைய இருதயம் ஒரு யுத்தத்துக்கு முன்னாடி நிற்கிற ஒரு இருதயமாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கி சொல்கிறாரு, யுத்தத்தை நான் நடத்துகிறேன், யுத்தம் ஏற்கனவே முடிந்தது அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா தேவன் எல்லாவற்றையும் செய்து முடித்தாருன்னும் போது, நம்முடைய யுத்தத்தை எல்லாத்தையும் அவர் வென்று விட்டார், பிசாசினுடைய அதிகாரங்களை அவர் வென்று விட்டார். நம்ம இனி என்ன பண்ண வேணும்னா, பயப்படக்கூடாது, கலங்கக்கூடாது. ஸோ தேவனை நம்ம நம்பும் பொழுது தேவன் நமக்கு விடுதலை கொடுக்குறவராக இருக்கிறார். நம்ம கலங்காமலும் பயப்படாமலும் முன்னாடி செல்லுங்க, தேவன் உங்களோடு இருப்பார். இந்த வசனத்தை மட்டும் மறக்காதீங்க, இதை தியானிங்க, விதைங்க. நன்றி.